பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சண்முகநாயகன் திருக்கோயில் வாயிலாக ஐயா குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளின் ஓர் வேண்டுகோள். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஆசிரமத்தினுடைய திருப்பணி முடிகிற தருவாயில் இருக்குது. இப்போ பொருளாதார கொஞ்சம் நெருக்கடியால் வேலை வந்து மொல்லமாக நடக்குது. நிறைய உதவிகள் செய்துக்கிறீங்க. உங்களுடைய எல்லாருக்கும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் நிறைய உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் இன்னும் பற்றாக்குறையால் அது பெரிய அமௌண்ட்டாக செய்கிறதால அந்த வந்த காசுகள் பத்தாமல் இருக்குது. இன்னும் பார்க்குறவங்க முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக முடிக்கலாம் வேலையை. அது முடித்த உடனே எல்லாருமே வரலாம். இப்போதைக்கு இந்த வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்தது. 1.5 மாதத்துலேயே இவ்வளோ வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் 1 மாதத்தில் இன்னும் முடியும். கொஞ்சம் வருமானம் இல்லாததால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் முடியும். ஏன்னா என்னுடைய உழைப்பை நான் எதுவும் அதில் போடலை. எனக்கு உழைப்பே இல்லை. இருந்ததெல்லாம் ஆசிரமம் கோவில் இதெல்லாம் கட்டி இது சமாதி இதெல்லாம் கட்டி ஆகிப்போச்சு. இப்போதைக்கு நீங்கள் கொடுக்குற காசில் தான் அந்த ஆசிரமம் வளர்ச்சி அடைஞ்சு அது இந்த நிலைக்கு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் உதவிகள் கிடச்சிதுன்னா அது இன்னும் சிறப்பாக முடிஞ்சிடும். சீக்கிரம் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி 29ஆம் தேதி. அந்த 29ஆம் தேதியில் சீடர்களும் மற்றவங்க வர விரும்புகிறவங்களும் எல்லாருமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்றைக்கி அந்த பௌர்ணமி அன்றைக்கி ஆசிரமம் ஓப்பனிங் ஆகிடும். அதுக்கு எல்லாரும் வரலாம், எல்லாரும் கலந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆத்மா வணக்கம். மேலும் தியான மண்டப கட்டிடப்பணிக்கு நிதி உதவி அளிக்க முன்வரும் நல்வுள்ளங்கள், அணுக வேண்டிய வங்கிக் கணக்கு விபரம், சிவகுமார் கேபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பிரான்ச், டிவிஎஸ் காலனி 2812, அக்கவுண்ட் நம்பர் 2812010000001662, ஐஎஃப்எஸ்சி கோட் IOBA000282, செல் நம்பர் 9199520445. நன்றி. ஆத்மவனக்கு ஐயா. அதாவது ருத்ராட்சம் வந்து பொதுமக்கள் எல்லாருமே அணியலாமா? அப்படிலாம் இல்லை. பசங்கள்லாம் தமாசு கட்டி போகிறாங்களே, நான் போடுறதில்லை எதையும். நான் அண்ணாக்கார் கட்டத்தில் உத்ராட்சம் கட்டத்தில், ஏன்னா எனக்கு வந்து இந்த கொட்டைங்களை விட கடவுள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால் இந்த கொட்டையெல்லாம் என்னை காப்பாற்றிடாது, கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த கொட்டைங்களெல்லாம் நான் கட்டுறதும் கிடையாது, அதை நான் யாரும் கட்டிக்கணும்னு சொல்கிறதும் கிடையாது. இது வந்து அவங்கவுங்க திருப்திக்கு கட்டிக்கிறது. ஒரு கிறிஸ்டின் கட்டிப்பானா, முஸ்லீம் கட்டிப்பானா, இந்துக்களில் உத்ராட்சம் கட்டியிருந்தாங்க அப்போது. இங்கே கட்டிப்பாங்க, இங்கே கட்டிப்பாங்க, கழுத்தில் போட்டுப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்கு அவங்க உத்ராட்சத்துக்கு சம்மந்தமே கிடையாது. எண்ணிக்கை வேணும். இப்போல்லாம் டைம் பீஸுக்குது, செல்லுக்குது, அதில் மணி பார்த்துக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு மந்திரம் சொல்லும்போது அது இத்தினி உரு கொடுக்கணுன்னுக்குது. அந்த உரு கொடுக்கறதுக்கு என்றதுக்காக அந்த கொட்டைங்களை கட்டின்னு இருந்தாங்க. ஆனால் அது இப்போ ஸ்டெயில் ஆகிப்போச்சு. அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதா எனக்கு தெரியலப்பா. அதை நான் கட்டுறதும் கிடையாது. ஏன்னா நான் கொட்டையை விட கடவுளை ரொம்ப நம்புறுவேன். அதனால் இந்த கொட்டை என்ன காப்பாற்றாது, கடவுளே கை விட்டார்னா இந்த கொட்டை எங்கேருந்து காப்பாற்ற போகுது? அதனால் இந்த கொட்டை மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா. அவள் ஊரை வச்சு வரைஞ்சி அதை 5 கண்ணு 3 கண்ணு 4 கண்ணுன்னு எத்தனை வருவோம், அதெல்லாம் நிஜமா? எப்படி இது ஏமாத்துறது இல்லை இது? அதனால் இந்த கொட்டை எல்லாம், அதுவும் சாத்துக்கொடி இருக்குது, திராட்சை இருக்குது, அது மாதிரி அது ஒரு கொட்டை. அதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தங்குது? ஆதியில் கட்டியிருந்தான். இந்த காலத்தில் நீ ஆதியில் இருந்த மாதிரி இருக்கிற, அவன் குடியும் போட்டிருந்தான், இது கம்மல் போட்டிருந்தான், நீ பேண்ட் ஷர்ட்டில் போட்டுங்கிற. ஆதியை பற்றி பேசாத, இன்றைக்கை பற்றி பேசு. ஆதியில் மனுஷன் சுத்தமானவனாக இருந்தான், கெட்ட எண்ணம் இல்லாதவனாக இருந்தான், நல்லதையே செய்யணும்னு விரும்பினான். அவனையும் உன்னையும் ஒன்றாக்காத ஊர்பட்ட கெட்ட அந்த உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கின்னு கொட்டை கட்டிக்கின போயிட்டுமா? மனசை வெள்ளையாக்க கற்றுக்குங்கோ, அதுதான் உலகத்துக்கு உபயோகப்படும். எந்த கொட்டையும் உபயோகப்படாது. அதனால் ஆதியில் கட்டியிருந்தான், ஆதியில் கோமணம் கட்டியிருந்தான், நீ திரும்பி கோமணம் கட்டினிப்போ. எது உனக்கு சௌகரியமாகுதோ அதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, எது உங்களுக்கு பாதிப்பாகுதோ அதை விட்டுடுறீங்க. அதனால் இந்த கொட்டையெல்லாம் நான் நம்புறது இல்லை சாமி. சொல்லு.
இல்லை, அதாவது உலகத்தில் உள்ள அனைத்துமே சிவனால் படைக்கப்பட்டதுங்கிறப்ப. ஆமாம், சிவனுக்கன்று எதுவும் தனிப்பட்ட சொத்து இருக்கா? எதுவும் கிடையாது, உலகமே அவந்தாச்சு, அவனுக்கு தனிப்பட்ட சொத்து. எங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு சொத்து இருந்தால் இது உந்துன்னு சொல்லுவேன். அப்புறம் எப்படிங்க சிவன் சொத்துக்குள்ள நாசம்? அது வேறு விஷயம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, அது ஞானிக்கு போகிறவனுக்கு சொல்கிறது. அது நான் கோயிலில் திருடி சம்பாதிச்சு சாப்பிட்றான், நாசனமாக போதும் குடும்பம் ஓஹோன்னு இருக்குது. சிவன் சொத்துன்றது விந்து, அதை மேலே ஏற்றிட்டால் குளம் கிடையாது, வம்சம் கிடையாது. அதனால் குளம் சிவன் சொத்து, குளம் நான் சொன்னோம். சிவன் சொத்துன்னா விந்து, அது சிவன் சொத்துன்னா கோயிலில் இருக்கிற பொருள் இல்லை. இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். எவன் ஒருத்தன் சிவத்தை நாடி போனானோ அவன் விந்த வெளியேற்றாமல் மேலே ஏற்றும்போது குளம் நாசனம், அவனுக்கு வம்ச விருத்தி கிடையாது. அதான் சிவன் சொத்து, குள நாசனம். கோயிலில் வச்சுக்கிற அண்டா குண்டாலாம் சிவன் சொத்து கிடையாது, அது மஞ்சம் கொடுத்தது. அதனால் அதனால் குள நாசனம்லாம் நினைக்காதீங்க, சொல்லுங்கள். அதாவது கடவுள் வந்து எங்கும் இருக்கார், எதிலும் இருக்கார். ஆமாம், அப்படிங்கிறப்ப அந்த அந்த தெய்வத்துக்காக வந்து ஏன் ஒரு கோயில் கட்டணும்? ஒரு இடத்துல இங்கே தான் வந்து கடவுள் இருக்காரு. அவன் அவன் ஊரில் மனுஷங்கிறான்ல, ஒரே ஒரு கோயில் கட்டி வச்சுட்டா ஊரில் இருக்கிறவன் எல்லா ஊரில் இருக்கிறவனும் போக முடியுமா? அதனால் ஊருக்கு ஒரு கோயில் வேணும். ஏன்னா நான் பலக்கு முறை சொல்லிக்கிறேன், கோயில் இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாருன்ட்டு. அதனால் நீ கும்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும். அதனால் ஊர் ஊராக அந்தந்த மக்கள் கோயில் கட்டிங்கன்னா அந்தங்கங்கே வழிபடுறாங்க. ஒரே ஒரு கோயிலை கட்டி வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக கும்பிட முடியாது. உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் ஒரே இடத்துல போனால் செத்து தான் போவான் நசுங்கி. அதனால் ஊருக்கு ஒரு கோயில் அவசியம். அவை சொல்லுது, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்னு. கோயில் எதுக்கு போகணும்னா ஒழுக்கம் வர்றதுக்கு கோயில் அவசியம்டான்னா. இல்லைன்னா ஒழுக்கமாக இருக்க மாட்டான், காட்டு மனுஷன் மாதிரி வாழ்வான், மிருகம் மாதிரி ஆகிடுவான். அப்போ கோயில் இருந்ததுன்னா ஒரு பக்தி, நல்ல அறிவுகள் வளரும் அப்படின்றதுக்காக கோயில் கட்டி வச்சாங்க. சொல்லு ஐயா. அதாவது இந்த கோவிலில் வந்து பிரகாரம் சுற்றி வந்து சரி கடைசியாக கும்பிட்டு விழுகும்போது வடக்க தான் தலை வச்சு கும்பிட்டு விழுகணுங்கிறாங்க. இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது, சாமி எப்போ சொல்லிக்குதா நீ வடக்க வச்சு கும்பிடு, தெற்க வச்சு கும்பிடுன்ட்டு? இல்லை, அதுக்கும் அறிவியலுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அறிவியல்ன்றதே நீ தான், நீ எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் அறிவியல் தான். இந்த பக்கம் பார்த்தா கிழக்க பார்த்தா அறிவியல் இல்லை, மேற்கு பார்த்தா அறிவியல் இல்லை, தெற்கு பார்த்தா அறிவியல்னு அது அறிவியல் சொல்லி வச்சு உன்னை ஒரு பயம் பொத்தி இப்படியெல்லாம் ஒழுக்கத்துக்கு எடுத்துன்னு வரத்துக்கு அதெல்லாம் வச்சாங்க. ஆனால் அறிவியலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அறிவியல் வந்து சாமி கும்பிட்றது அறிவியல். எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்து மதத்தில் அறிவியல் பூர்வமாக தெய்வத்தை வழிபட வச்சான். ஒரு கோயில் உள்ளே போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தாலும், எப்படி பெரிய பெரிய சாமியாக இருந்தாலும், முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயிலாண்ட போய் ரெண்டு கொட்டு போட்டுக்கின்னு மூணு பக்கம் சுற்றி வந்து தோப்பகர்ணம் போட வச்சோம். இது அறிவியல் போடுவோம். ஏன்னா அங்கே பிள்ளையார் உன்னை தோப்பலம் போட சொல்ல, போட்டீங்கன்னா உன் உடல்நிலை சீராக இருக்கின்றதுக்காக தோப்பலம் போட வச்சோம். இப்படி ஒவ்வொரு சாமியாண்டையும் ஒவ்வொரு விதமாக கும்பிட வச்சது அறிவியல் பூர்வமாக வச்சோம். உலகத்தில் இன்றைக்கி புது புது மதங்கள் தோன்றுச்சு, ஆனால் எல்லா மதமும் இந்து மதம் எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது. ஆனால் இந்து மதம் முட்டாள் மதம்னு கூட சொல்லுவான். ஆனால் அந்த முட்டாள் கும்பிட்ற மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் சாமி கும்பிடும். அது கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, புத்த பிச்சா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தலையை கீழே வச்சு புட்டத்தை தூக்கி தான் சாமி கும்பிடுவோம். இதுதான் வழிமுறை. மதம்ன்றது அங்கே இல்லை, இது அறிவியல் பூர்வம். உன் உடல் நீர் ஆகப்பட்டது, உன் மூளைக்கு வந்து அந்த நீர் திரும்பி உன் இடுப்புக்கு போச்சுன்னா நீ மனிதனாக இருப்பேன், மிருகமாக மாறமாட்டேன்றதுக்காக கும்பிட வச்சான். சொல்லு ஐயா. அதாவது வால்மீகி எழுதுகிற ராமாயணத்தில் ராவணனை பற்றி அந்த அளவுக்கு நல்லா புகழ்ந்து எழுதியிருப்பாரு. சரி, கம்பர் எழுதின அந்த ராமாயணத்தில் வந்து ராவணனை வந்து ஒரு அரக்கனாக சித்தரிச்சிருக்காரு. சரி, ராவணனுங்கிறவன் ஒரு தமிழன் இல்லையா? தமிழன் யார் பார்த்தது? யார்னா இருக்கிறான் நான் பார்த்தவன் அப்படின்னு ஒரு ஆளே கிடையாது. ராவணன் வந்து சிவபக்தன், அவன் போய் சீதையை தூக்குவானா? அது அவன் பொண்ணுன்னு தெரியாதா? ஆனால் கதையில் அப்படிதான் இருக்குது. கதையை வந்து வாழ்க்கைக்கு எத்தனை வராதிங்க, கதையை கதையாவே படிங்க. தமிழ்ன்றது எப்பப்பா? எப்படி தமிழ்ன்றீங்க? எல்லா மொழியும் எல்லா காலத்திலும் இருந்துக்குன்னு தான் பார்க்குது.
எந்த மொழி தமிழ் தான் எப்படி சொல்கிறீங்க? தமிழ் உலகம் ஃபுல்லாக தமிழாக இருக்குது சொல்ல, உலகம் ஃபுல்லாக ஆங்கிலம் தான் இருக்குது. அப்போ அதுதான் மூத்த மொழி. சும்மானா நமக்கு பிடிச்சது வரைக்கும் தான் ஒஸ்தின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறவங்க தான் இப்படி சொல்கிறது. உலகத்தில் எல்லா மொழியும் எல்லா காலத்துலேயும் எல்லா மனுஷனும் இருந்துக்கணும் தான். இந்த தமிழ் மொழி மூத்த மொழி, இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒன்றா சொல்லின்னுக்கலாம், உலகத்துக்கு சொல்ல முடியாது. எல்லா மொழியும் அவனுக்கு மூத்த மொழி, அவன் தாய் அவனுக்கு உயர்ந்தவன் மாதிரி மொழி. என்னால் இதுதான் உயர்ந்தது அதான் தாழ்ந்ததுனால் எந்த மொழியும் தாழ்த்தவும் முடியாது, எந்த மொழியை உயர்த்தவும் முடியாது. தமிழ்நாடுன்றது ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சது. அப்போ ஆந்திர மொழி தானே மூத்த மொழி. தமிழ்நாடு சென்னையிலேருந்து பிரிஞ்சது, ஏலேருந்து பிரிஞ்சது. அப்போ தெலுங்கு தான் மூத்த மொழி, தமிழ் மூத்த மொழி இல்லை. மூத்த மொழி வந்து ஆந்திராவில் இதில் இருந்துருக்கணும். இதெல்லாம் வந்து அவன் கற்பனைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிடக்கூடாது. இது நமக்கு தேவையற்ற வேலை. இதெல்லாம் அரசியலில் பண்ணிங்கிறோம், ஆன்மீகம் இது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் ஒருத்தரை உயர்த்தி ஒருத்தரை தாழ்த்தி பேசுறது என் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் வேற ஆள். எனக்கு வந்து எல்லாரும் எல்லா மனுஷனும் சிறந்தவன் தான், எல்லா மக்களும் சிறந்தவன் தான். என்னை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, விவேகானந்தர் இந்திய பெண்களை பற்றி உயர்த்தி பேசிக்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. உலக பெண்கள் எல்லாரும் உயர்ந்தவங்க தான். உலக பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா ஆண்கள்னு ஒன்று இல்லை, ஆண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் தான் உயர்ந்தவங்கன்னு பேச முடியுமா? தப்பு இல்லையாது. எல்லா நாட்டு பெண்களும் உயர்ந்தவங்க, எல்லா நாட்டு ஆண்களும் உயர்ந்தவங்க, எல்லா நாட்டு மொழியும் உயர்ந்த மொழி தான். என் மொழி உயர்ந்தது, உன் மொழி, நீ கண்டது தமிழ், நீ காணாதது எவ்வளோ ஆகுத. அதனால் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சிவனுடைய பாதமெல்லாம் எங்கேயுமே இங்கே கிடையாது, சிவன் கை கால் வச்சு நடந்துக்கணும் இல்லை. சிதம்பரம் என்னன்னா ஒன்றும் இல்லாதது அப்படின்றது தான் சிதம்பர ரகசியம். மூலஸ்தானத்தில் போய் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்க ஓப்பனாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாதது சிவம். என்ன அதை விட்டுட்டு நம்ம சிவ பாதம் அங்கே இதெல்லாம் எங்கேயும் கிடையாது, என் காலை கூட வெட்டி வச்சு போட்டு தான் சிவங்காலுன்னு சொல்லிவிடலாம். சிவன் பாதம் பச்சுன்னா பூமி அழிந்திருமா? அந்த ஒரு இடத்துல தான் ஒரு பாதக்கும் வேறு இடத்துல நடமாட்டாரா? இந்த மாதிரி மௌடிகமான யோசனை வரக்கூடாது, அறிவுபூர்வமான யோசனை வரணும். சொல்லுங்கள். நன்றி.